சாந்தி 17/10/2023 சக்கார முரளி முரளியின் சாரம் இனிமையான குழந்தைகளே ஆத்மாக்களாகி உங்களுக்கு அவரவர்களுக்கென்று ஒரு சரீரம் இருக்கிறது நான் நிராகாரராக இருக்கிறேன் எனக்கும் கல்பத்தில் ஒரே ஒரு முறை ரதம் தேவைப்படுகிறது நான் பிரம்மாவின் அனுபவம் நிறைந்த வயோதிக ரதத்தை அதாவது சரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறேன் கேள்வி எந்த நிச்சயத்தின் ஆதாரத்தில் சரீர உணர்வை மறப்பது மிகவும் எளிதாகும் எப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தினுடைய ஆதாரத்தினால இந்த சரீர உணர்வை மறப்பது மிகவும் எளிதாகும் பதில் குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயத்துடன் கூறுகிறீர்கள் பாபா நாங்கள் உங்களுடையவர்களாக ஆகிவிட்டோம் தந்தையினுடையவர்களாக ஆவதென்றால் சரீர உணர்வை மறப்பதாகும் சிவ பாபா எவ்வாறு இந்த சரீரத்தில் வருகிறார் மற்றும் சென்று விடுகிறாரோ அதே போன்று குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடைய ரதத்தில் வந்து செல்லக்கூடிய பயிற்சி செய்யுங்கள் அசரீரியாவதற்கான பயிற்சி செய்யுங்கள் இதில் கஷ்டத்தின் அனுபவம் ஏற்படக்கூடாது தன்னை நிராகார ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் பாடல் ஓம் நம சிவாய ஓம் சாந்தி லக்ஷ்மி நாராயணன் போன்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் சரீரம் என்ற ரதம் அவசியமாக இருக்கிறது அதையே குதிரை என்று கூறுகிறோம் மனிதர்களாகத்தான் இருக்கின்றனர் அல்லவா மனிதர்களுக்கான விஷயம்தான் இங்கு புரிய வைக்கப்படுகிறது மிருகங்களுக்கான விஷயம் மிருகங்களுக்குத்தான் தெரியும் இது மனித சிருஷ்டி எனில் தந்தையும் மனிதர்களுக்காகத்தான் வந்து புரிய வைக்கின்றார் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு அமர்ந்து புரிய வைக்கின்றார் உங்களிடம் 5 விகாரங்கள் என்ற நோய் அரைக்கல்பமாக இருக்கிறது மனிதர்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய இந்த 5 விகாரங்களின் மூலம் நீங்கள் முற்றிலும் தூய்மை இல்லாதவர்களாக ஆகிவிட்டீர்கள் ஆக தந்தை புரிய வைக்கின்றார் நான் தூய்மையற்ற உலகிற்கு வர வேண்டும் அல்லவா தூய்மை இல்லாதவர்களைத்தான் கீழானவர்கள் என்று கூறப்படுகின்றனர் தூய்மையானவர்கள் உயர்வானவர்கள் என்று கூறப்படுகின்றனர் உங்களது பாரதம் தூய்மையாக உயர்வாக இருந்தது லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் இருந்தது சர்வகுண சம்பன்னம் சோலாகலா சம்பூர்ணம் என்று அதன் மகிமைத்தான் பாடுகின்றீர்கள் அங்கு அனைவரும் சுகமாக இருந்தனர் இது நேற்று நடந்த விஷயமாகும் சொர்க்கத்தினுடைய விஷயங்கள் பாபா சொல்கிறார் என்னையும் என்னுடைய இனிய வீட்டையும் நினைவு செய்யுங்கள் மனிதர்கள் அயல் நாட்டிற்கு சென்று திரும்பும்போது எனது இனிய வீடாகிய பாரதத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறுவார்கள் எங்கு பிறப்பெடுத்தோமோ அங்கு திரும்பிச் செல்ல வேண்டும் மனிதர்கள் இறக்கின்ற பொழுது அவர் எங்கு பிறந்தாரோ அங்கு அவரை எடுத்து செல்கின்றனர் பாரத மண்ணால் உருவானதை அதே மண்ணில்தான் விட வேண்டுமென்று நினைக்கின்றனர் நாம் தான் பிராமணர்களாக இருக்கிறோம் தேவதைகளாக ஆவோம் மறுபிறவி எடுத்து வருவோம் எவ்வளவு நன்றாக பாபா புரிய வைக்கிறார் தந்தை கூறுகின்றார் நான் யாரிடத்தில் பிரவேசம் ஆகியிருக்கிறேனோ அவர் பல குருக்களிடம் சென்றிருக்கிறார் சாஸ்திரங்களை படித்திருக்கிறார் முழு 84 பிறவிகளும் எடுத்திருக்கிறார் இவை அனைத்தையும் அவர் கூறுவது கிடையாது பிரம்மாவிற்கும் நான் தான் கூறுகிறேன் நான் சதா சவாரி செய்யவும் முடியாது பிரம்மா வாய்வழி பிராமணர்களுக்கு கூறுகிறேன் சிவ பாபா நினைவிலிருந்து மறந்துவிடும் பொருளாக இருக்கிறார் ஆகவே அடிக்கடி மறந்துவிடுகிறோம் என கூறுகின்றனர் என்னை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும்
மேலும் என்னிடம் வந்து விடுவீர்கள் என்ற மிக எளிய வழியை தந்தை கூறுகின்றார். நினைவு செய்யவில்லை எனில் பாவங்களும் அழியாது, மேலும் கூடவே அழைத்து செல்லவும் மாட்டேன். பக்தி மார்க்கத்தில் மோரை குடித்து வந்தனர். சத்தியுகம் த்ரேதாவில் நீங்கள் வெண்ணெயை சாப்பிட்டு காலி செய்து விட்டீர்கள். கடைசியில் மோர் மட்டுமே பாக்கியிருக்கிறது. முதலில் மோரும் மிக நன்றாக கிடைத்தது, பிறகு தண்ணீராக கிடைக்கிறது. சத்தியுகம் த்ரேதாவில் பாலாறு நெய்யாறு ஓடும். இப்பொழுது நெய்யின் விலை எவ்வளவு உயர்ந்து விட்டது. நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது ராஜ ரிஷியாகி தபஸ்யா செய்ய வேண்டும். பூஜைக்குரிய மாலையில் வருவதற்காக பாப் சமான் சேவை செய்ய வேண்டும். பக்கா யோகி ஆக வேண்டும். இரண்டாவது, ஞானம் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகும். ஆகையால் மகிழ்ச்சியாக படிக்க வேண்டும், குழப்பமடையக்கூடாது. ஞானத்தை மிகவும் மகிழ்ச்சியோடு படிக்க வேண்டும். வரதானம் பல்வேறு அனுபவங்கள் மூலமாக எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் நிரம்பி இருக்கும் தடைகளை வென்றவர் ஆவீர்களாக. பல்வேறு அனுபவங்கள் மூலமாக எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் நிரம்பி இருக்கும் தடைகளை வென்றவர் ஆவீர்களாக. விளக்கம்: தினந்தோறும் அமிர்த வேளை, நாள் முழுவதற்குமான பல்வேறு ஊக்கம் உற்சாகத்திற்கான குறிப்புகளை புத்தியில் வெளிப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளினுடைய முரளியிலிருந்தும் ஊக்கம் உற்சாகத்திற்கான பாயிண்ட்ஸை நோட் செய்யுங்கள், குறிப்பெடுத்து வையுங்கள். இந்த வெரைட்டி பாயிண்ட்ஸ் உங்களுடைய ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிக்கும். மனித ஆத்மாவினுடைய இயல்பு என்னவென்றால் அனைவருக்கும், அதாவது வெரைட்டியை விரும்புவது. எனவே ஞானத்தின் பாயிண்டை பற்றி சிந்தனை செய்தாலும் சரி, ஆன்மீக உரையாடல் நிகழ்த்துவதாக இருந்தாலும் சரி, வெரைட்டி ரூபத்தில் ஜீரோவாகி தனது ஹீரோ பாட்டை நினைவில் வைத்தீர்கள் என்றால் ஊக்கம் உற்சாகத்தில் நிரம்பியிருப்பீர்கள். மேலும் அனைத்து தடைகளும் சுலபமாக நீங்கி போய்விடும். ஸ்லோகன்: கோபத்தினுடைய பூதம் தூரத்திலிருந்து ஓடிப்போய் விடும் அளவிற்கு உங்களது மனநிலையை அமைதி நிறைந்ததாக ஆக்கிக்கொள்ளுங்கள். கோபத்தினுடைய பூதம் தூரத்திலிருந்தே ஓடிப்போய் விடும் அளவிற்கு உங்களுடைய மனநிலையை அமைதி நிறைந்ததாக ஆக்கிக்கொள்ளுங்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.